வணக்கம் உறவுகளே. அண்ணாமலை இந்த பேரை கேட்டாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. காரணம், அவர் எதையாவது சாதிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தமிழக அரசியல்வாதிகள் மத்தியிலே தொற்றி விட்டது. அதன் காரணமாகத்தான். அது மட்டுமல்ல உறவுகளே, அண்ணாமலையார் அவர்கள் வந்து கர்நாடகாவின் முதல்வராக வர வேண்டும் என்று அங்கே உள்ள மக்கள், குறிப்பாக அங்கே இருக்க கன்னடம் பேசக்கூடிய மக்கள் விரும்புகிறாங்க. காரணம் என்ன? இப்போ இல்லை, அவங்க ஏற்கனவே விரும்பியிருக்காங்க அவர் அரசியலில் வரணும், பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு. காரணம் கேட்டிங்கன்னா உறவுகளே, அவர் வந்து அங்கே செய்த தொண்டு, அவர் செய்த அந்த நேர்மையான பணி நிமித்தம் மக்கள் மத்தியில் அவர் பேர் வாங்கிய நற்பெயர் அதிரடியாக சிங்கம், ஒரிஜினல் சிங்கம், சினிமாவில் நடிக்கிற சிங்கம் கிடையாது, உண்மையான சிங்கம். இது போன்று வந்து அவர் வந்து அந்த கர்நாடகாவில் வந்து கலக்கலக்கம் கலக்கும் காரணத்தினால நிறைய பேர் இவர் வந்து இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து முதல்வர் பதவிகளுக்கு வெற்றியிடம் இருக்கிறது. அதை வந்து அண்ணாமலையார் பூர்த்தி பண்ணுவாரான்னு அங்கே உள்ள கர்நாடகக்காரர்கள் கூட விரும்புகிறாங்க. பாருங்கள் ஒருவரை, ஒரு தமிழனை கன்னடம் பேசக்கூடிய மக்கள் முதல்வராக ஆகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதே தமிழனை இதே தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களான்னா சந்தேகம்தான். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு எதிரியாருன்னா அவனுடைய இனமே தான் அவனுக்கு எதிரியாக இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மாநிலத்தில் கூட இன்றைக்கி நாளைக்கு கர்நாடகாவில் வந்து அண்ணாமலை அவர்கள் முதல்வர் அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, அங்குள்ள மக்கள் வந்து அப்படியே பட்டாசு வெடித்து வரவேற்பாங்க. அதுதான் உண்மை. காரணம், அவர் மீது அந்த மக்கள் வந்து அளவு கடந்து அனுபவித்திருக்கிறார்கள். அவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணும்போது கூட அந்த மக்கள் வந்து அவர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருந்திருக்காங்க. அவர் வந்து கர்நாடகா விட்டு வெளியே போகக்கூடாது, இங்கே இருக்கணும்னு தான் நிறைய மக்கள் விரும்பினாங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கர்நாடகாவிலிருந்து கூட அவருக்காக பணி செய்வதற்கு நிறைய மக்கள், பொதுமக்கள் கூட வந்திருந்தாங்க அவருக்காக ஓட்டு கேட்குறது பிரச்சாரத்துக்கு. அப்போது அவர் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த கன்னடம் பேசக்கூடிய மக்கள். அதனால் உறவுகளே, இது வந்து சொல்கிறாங்க, கன்னட மக்கள் வந்து அவர் வந்து முதல்வரானால் நன்றாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நன்றி உறவுகளை திருச்சிட்டம்லாம் உணர்ச்சி.